லண்டனில் அதிர்ச்சி சம்பவம். முன்னாள் காதலியை வேவு பார்த்து கொடூரமாக கொலை செய்த ஆசிய நாட்டவர். லண்டன் ஹீத்ரோ விமான நிலைய ஊழியர் ஒருவர் தமது முன்னாள் காதலியை பொறாமை காரணமாக கொடூரமாக கொலை செய்துள்ளார். மேற்கு லண்டனின் ஹேஸ் பகுதியில் 39 வயதுடைய ஸ்டீஃபன் ஹான்சன் என்பவருடன் இந்தியாவின் கோவா மாகாணத்தைச் சேர்ந்த 30 வயதான ஷெல்டன் ராட்ரிகோஸ் ஒரே குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார். இருவரும் 10 காதலித்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் உறவை முறித்துக் கொள்வதாக ஸ்டீஃபனி ஹான்சன் அறிவித்துள்ளார். ஆனால் ஸ்டீஃபனி மீதான ஆசையால் பலமுறை உறவை தொடர வேண்டும் என்று ரோட்ரிஸை கெஞ்ச வைத்துள்ளது. மட்டுமின்றி திருமணம் முடித்த கபிலன் என்பவருடன் ஸ்டீஃபனி பழகுவதை அறிந்ததும் ராட்ரிக்ஸ் பெரும் கோபமடைந்துள்ளார். இந்தியரான கபிலனும் விமான நிலைய ஊழியராகவே பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் ஸ்டீஃபனி மீதான ஆசையில் அவரை வேவு பார்க்க முடிவு செய்த ராட்ரிக்ஸ் பயன்படுத்தாத அலைபேசி ஒன்றை வேவு பார்க்கும் கருவியாக மாற்றி அதை ஸ்டீஃபனியின் படுக்கை அறையில் மறைத்து வைத்துள்ளார். தொடர்ந்து சுமார் 100 அளவுக்கு கபிலன் மற்றும் ஸ்டீஃபனியின் உரையாடல்கள் மற்றும் அந்தரங்க நிமிடங்களை ஒட்டு கேட்டுள்ளார். 2022 ஸ்டீஃபனி கொல்லப்படும் அந்த இரவு நேரம் ராட்ரிக்ஸ் தொடர்ந்து அவர்களின் உரையாடல்களை ரகசியமாக கேட்டு வந்துள்ளார். சம்பவத்தன்று கபிலனும் ஸ்டீஃபனியும் உறவில் இருந்ததையும் ராட்ரிக்ஸ் தெரிந்து கொண்டுள்ளார். இதில் ஆத்திரம் கொண்ட ராட்ரிக்ஸ் இரவு வேலை முடித்து நேரடியாக தமது பைக்கில் வீட்டுக்கு பறந்துள்ளார். 3 பிள்ளைகளுக்கு தந்தையான கபிலன் அப்போது ஸ்டீஃபனி வீட்டிலிருந்து தமது மனைவியும் பிள்ளைகளும் வசிக்கும் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். ஆத்திரத்துடன் வீட்டுக்குள் நுழைந்த ராட்ரிக்ஸ் சமையல் கத்தியால் ஸ்டீஃபனியை 20 முறை தாக்கி உள்ளார். இதில் அவர் கொல்லப்பட்ட சடலத்துடன் ராட்ரிக்ஸ் சுமார் 24 மணி நேரத்திற்கும் மேலாக தனித்திருந்துள்ளார். மட்டுமின்றி உணவு வரவழைத்து சாப்பிட்டுள்ளார். இறுதியில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து கபிலனை சிக்க வைக்க முயன்றுள்ளார். ஆனால் ஆதாரங்களை அனைத்தும் அவருக்கு எதிரானதாகவே இருந்துள்ளது. இந்த நிலையில் ராட்ரிக்ஸ் குற்றவாளி என்பது ஜனவரி மாதம் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ராட்ரிக்ஸுக்கு குறைந்தபட்சம் 25 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.